நாளை நினைவு கூறும்படியாய் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. அது இவ்வளவு ஒரு பாக்கியம் தகப்பனே. ஆமாண்டவரே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்த எங்களை கற்காவே உம்மோடு ஒப்புரவாக வேண்டும் என்றுதானே ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்து எங்கள் பாவங்களை சிலுவையில் எங்களுக்காக okay, your time starts. Bend down. Bend down.
only two times. Only two times. Keep in memory and do. No, only once. Okay, only once. Inspector Solita.
அவங்க அப்பா கால் வந்து கண்டிப்பா
ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், நான் என் அப்பா கிட்ட கேட்டு நான் உங்க போன் அடிக்கிறேன் நான். காசு இருப்பா, நான் வந்து யூரோப் டூர் போறேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. ஆமா, எனக்கு எல்லாமே எனக்கு கொஞ்சம் நகை கொஞ்சம் தேவைப்படுது. ஆமா, டெஸ்லா பிராண்ட் நியூ கார் எனக்கு தேவைப்படுது. அது மூணு நாள் தர முடியுமா? அப்பா வந்து ரொம்ப பெரிய பிசினஸ் மேன்ன்றாங்க. தெரியல, அது எனக்கு தெரியாது, அது என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் தெரியும். அது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். அப்படி இல்லை, சரி எல்லாமே இருக்குதுல்ல. சரி சரி, ஓகே, கண்டிப்பாப்பா கண்டிப்பா பார்ப்போம். நல்ல காசு கிடச்சது, எக்ஸ்ட்ரா காரும் கிடச்சது, மொத்தம் ஃபோன் அடிப்பாரு. யூரோப் வந்தாச்சு, நல்ல பெரிய ஹோட்டல் வந்தாச்சு, ராடிசன் குரூப் வந்தாச்சு. நல்ல சர்வர் சர்வர் மேனேஜர் பா, மாமாக்கு ஒரு நல்ல சரக்கு ஒன்று கொஞ்சம் எடுத்துருவா. ஆளை பார்த்தா துபாய் ஷேக் பாருக்கான், நம்ம ஹோட்டல் போட்டிருக்கான், பெரிய பில்லா போட்டுருங்க. எங்க போறது, காசு இல்ல, வீட்டுக்கு போனோம், ஏதாவது கடையில போய் நம்ம வேலையை தேடுவோம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா சுகமா இருக்கேன்.
என்ன பண்றதுமே தெரியலாம மாப்படிக்கிறேன் சரியா? சம்பளம் கொடுக்க மாட்டார்ல மாப்படிச்சாச்சு. நம்ம ஊர் ஆள் மாதிரி இருக்குது. என்ன ஊர் கண்ணிங்க? ஆமாக்கா, நைஜல் நீல் 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 பையன். காஞ்சி போன ரொட்டி தான். என்னால ரொம்ப வேலை வாங்குறாங்க. காசு இல்லைன்னு ஓடிட்டாங்க. எல்லாருமே போயிட்டாங்க. ஆமா, கைவிட பட்ட நிலைமையில இருக்கேன். காசு இல்லை, அப்ப நான் ஊருக்கு போனேன். நான் ஆமா, தனிமையில இருக்கிறேன், வறுமையில இருக்கிறேன், வசதியில இருக்கிறேன். ஆமா, கொஞ்சம் இப்படி திரும்பி நல்லா இருக்கும். நான் சொந்தமாக அடிச்சுட்டு போகிறேன். அவங்க இப்படி நிற்க சொன்னாங்க. அதுக்காக
கண்டிப்பாக்கா உங்களை பார்த்தோன்னே என் மனசுல சமாதானம் வந்து தெய்வீக சமாதானம் இறங்குன மாதிரியே இருக்குதுக்கா. கண்டிப்பாக கண்டிப்பாக்கா. கொஞ்சம் லெந்தியா போற மாதிரி தெரியுது, சீக்கிரம் நம்ம அப்பா கிட்ட போவோம். என்னோட நண்பர்களே என்ன விட்டு ஓடிட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க கம்பெனில ஏதாவது வேலை இருந்தா கூட நான் கண்டிப்பா நான் பண்றேன். ஹலோ அவமானம் இல்லை, உனக்கு அவமானம் இல்லை, உனக்கு அவமானம் இல்லை, உனக்கு சந்தோஷம் தான், கவலைப்படாத.
And she felt lonely, abandoned, and she thought God was against her and afflicted her. And she was in a life of bitterness and she felt empty. So the key word for all these negative thoughts, we felt it was abandoned. So we are going to just act her life and how we could counsel her as well from the Bible. God bless you. என்ன சந்தோஷமா இருக்கீங்க. இவங்க ஆறுதல் சொல்ல போறாங்க. இவங்க ஒர்ஃபாவா போகல. இவங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நபராக போறாங்க. அதனால ரொம்ப கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல உங்களுக்கு பாரத்தை வைக்க வச்சுட்டு கர்த்தர் உங்களுக்கு திறப்பு.
இன்னும் முடியல முடியல. அடுத்த மாட்டிமா நீங்க மட்டும்தான் இதுல தனியா ஒரு கஷ்டத்துல கடந்து போறீங்க நீங்க நினைக்காதீங்க. இப்ப பாருங்க, எனக்கு தெரியும் ஒரு மனுஷனை பத்தி நம்ம பாக்குறோம், ஒரு மனுஷனை பத்தி பாக்குறோம். அவர் வந்து தன்னுடைய நாலு மகள்களும் கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது அப்படியே சிங்க் ஆகி அவங்க செத்து போயிட்டாங்க. அந்த டைம்ல நாலு பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாலு பிள்ளைங்க வளர்த்தது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப பாருங்க, ஆறு பட்டுக்கு மூணு பிள்ளைங்க, ஒரு பிள்ளைக்கு நாப்பி மாத்தி முடிச்சு ரெண்டு மாசத்துல ரெண்டு வருஷத்துல இன்னொரு பிள்ளைக்கு நாப்பி தொடங்க வேண்டியதாயிடுச்சு. அடுத்த வருஷத்துல இன்னொரு பிள்ளைக்கு நாப்பி, இப்படியா ஒவ்வொரு பிள்ளைக்கும் பாலை கொடுத்து வளர்த்து பெருசாக்கி அவ்வளவு நாலு பிள்ளைங்க பெரிய அவர் இருக்கிறாரு, அவர் போதும் என் ஆத்மாவுக்கு அப்படின்னு பாடுறாரு. இப்ப நீங்க அவரையே உங்களுடைய ஆத்மா மனவாளனா நினைச்சு அவர் உங்களோடு கூட இருக்கிறத நினைவு கூறுங்க. உங்களோட அவருடைய பிரசன்ஸ் எப்பவும் உங்க கூட இருக்கும். அதை நினைச்சு உங்களை நான் ஆசைப்படுத்த முடியாது. The topic given to us was on Hagar. Hagar from the Old Testament in Genesis. Hagar was a slave woman. A slave woman has no family, no rights, no respect. She has to be obedient at all times, day, night, no matter what the season. She has to be obedient to the master's authority. So much so, to the point of even choosing her bodily choices. She was asked to sleep with Abraham. She was ill-treated by the owner. She was forsaken by the human beings who were in charge of her. Today, in 2024, we are going to show you a play. And through that play, we are going to show what it's like to be a slave woman. எங்க ஒருத்தி கூட்டிட்டு வரலாம் ஒரு கல்ல தூக்கிட்டு வந்திருக்கலாம். அதுதான் தெரியுது சொன்னது
என்னடி நடிச்சிட்டே இருக்கிற வேலை செய்யற மாதிரி இதுதான் உங்க அம்மா கத்து கொடுத்தாளா? அதெல்லாம் பணம் போட்டுக்கொண்டு வா. இவ என்னதான் வேலை செய்யறாளோ, என்னதான் கத்து கொடுத்தாங்களோ அவங்க வீட்டுல, இவ வந்து வேலை செஞ்சதுக்கு போய் ஒழுங்கா போட்டுட்டு போ. அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரிகள் எல்லாம் வந்து அவளுக்கு கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காத, அவளுக வேலை வெட்டி இல்லாம சும்மா இருப்பாங்க. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் சரியா? அந்த
ஜனங்களுக்குள்ள நாங்க வந்து கொண்டு போவோம் சரியா. அதுக்கு வந்து நாங்க ஒரு இடத்துக்கு நாங்க போறோம், நீங்களும் அங்க வர்றீங்களா? கண்டிப்பா வரேன் சரியா. எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சா போதும். உங்க மாமியாரும் அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அப்படியா? ஆனாலும் அவளை காட்டிலும் வந்து நீங்க உண்மையான தெய்வத்தை நீங்க அறிஞ்சுக்கொள்ளத்தக்கதாக, உண்மையான சமாதானத்தை, உண்மையான அன்பை கொடுக்கத்தக்கதான ஒரு இடத்துக்கு நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம். நீங்க வந்து அந்த இடத்துக்கு வாங்க சரியா. நீங்க வாங்க. ஒன்னு ஒரு சிக்கிறீங்க, அவங்க எல்லாம் பிரதர் யஷ்வந்தோட பிரேயர் மீட்டிங்க்கு போயிருக்காங்க மகளே. பிரைஸ்லோ கத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க? உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சகோதரிகள் வீட்டு பக்கத்தில் சொன்னாங்க. உங்களுடைய பாவம் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்தார். இப்படியாக ஆதாரத்தை கொடுத்த தேவன் அவருக்கு அந்த பிள்ளையை வந்து சாகாத படிக்கு ஒரு புதிய ஒரு வாக்குதத்தையும் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு வேண்டிய ப்ரொவிஷன் கொடுத்து ப்ராமிஸும் கொடுத்துருக்கார். அதனால் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இன்றிலிருந்து அவர் உண்மையாக ஏற்றுக்கொண்டு டெய்லி ப்ரேயருக்கு வாங்க, ஜபத்தில் கலந்துக்கோங்க. வந்த ரெண்டு சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்களோட அவங்களே மாறி அவங்களே உண்மையான ஒரு தீவிரம் மாறிடுவாங்க. Thank you.
Thank you.